மதங்களும் கலவரமும் பகுதி பத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த மத வரி பிடித்த போதகர்கள் என்ற பகுதியிலே நாங்கள் இந்த பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ இதை பதிவிடுகிறதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், நாங்கள் சத்தியத்தின்படி அநேகருக்கு சத்தியங்களை சொல்லி வருகிறோம். அதிலே சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நாங்கள் சத்துருவாக்கப்படுகிறோம், அல்லது எங்களுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த மத போதகர்கள் இருக்கிறார்கள். அதாவது மத போதகர் என்று நான் சொல்வது கிறிஸ்தவத்தை மதமாக்கி சபையாக்கி அதிலே வாழுகிறவர்கள், அல்லது அதிலே பிழைப்பு நடத்துகிறவர்கள், அல்லது அதையே ஆதாய தொழிலாக நினைத்து வாழுகிற இவர்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஸோ இவர்களிடத்திலே நிறைய சத்திய தவறுகள் இருக்குதுன்னு சொல்லும்போது அவர்கள் வெறி கொள்ளுவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்களை பார்த்து ஹலோ ப்ரைஸ் ஹலோ எப்படி இருக்கிறீங்க அப்படியெல்லாம் வராது. சத்தியத்தை அவர்களை மனம் திரும்ப சொல்லும்போது சீறி வலு சர்ப்பம் போல் அவர்கள் சீறுகிறது நீங்கள் பார்க்க முடியும். அவை வலு சர்ப்பங்களுடைய ஆளிகைகள்லாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். சாதாரண ஒரு மனிதனை பார்க்கிலும் பன்மடங்கு வேகமான முறையிலே அவர்கள் அந்த மத வெறிகளை தங்களிடத்திலிருந்து அள்ளி வீசுவதை பார்க்க முடியும். இந்த சிசிஎம் தொலைக்காட்சி அல்லது சிசிஎம் ஊழியங்கள் அல்லது கிறிஸ்துவின் உடன்படிக்கை, இந்த ஊழியங்கள் வந்து கிறிஸ்துவின் உடன்படிக்கையினால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பையும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் புரிந்து கொண்டு ஆத்மீக விடுதலை பெற்றவர்களாய் ஆத்மாவை எங்களை பாதுகாக்கிற கடவுளோடு இணைந்து இந்த ஆத்ம ரட்சிப்பை நிறைவேறுவதற்கான பிரயாசங்களை நாங்கள் விசுவாசங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை நாங்கள் போதித்து வருகிறோம், விசுவாசிக்கிறோம். அதே போல் இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த அதை கொண்டு செல்வது தான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அதாவது இந்த உலகம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவனுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகம் முழுவதையும் அவர் ரட்சித்தார். என்றால் உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சென்று எங்களுடைய பாவ மன்னிப்பு ஒருவர் இருக்கிறார், இந்த பாவ மன்னிப்பினுடைய காரியங்களையும் அவர் எங்களுக்குள்ளே இருந்து குடியிருப்பதையும் அவரோடு வாழுவது அந்த உணர்வுகளை கொண்டு வருவது தான் இந்த சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டு போன கற்பனைகள், கட்டளைகள். அதை அவர்கள் சிறப்பாக செய்து முடித்தார்கள். ஆனால் அந்த நாட்கள்லேயே இதையே ஒரு தொழிலாக அல்லது இதே ஒரு வாழ்வாதாரங்களாக மாற்றினவர்களும் அந்த நாட்களிலும் இருந்திருக்கிறார்கள், இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள். புகழ்களையும் சம்பாதிக்கிறதுக்காக அப்படியான காரியங்களை செய்வார்கள். அப்போது நாங்கள் சத்தியத்தை சொல்லும்போது எங்கள் மீது சேருவார்கள் என்ன? ஓ, இவர்களுக்கு புகழ் பிடிக்கவில்லை, பெரிய கூட்டம் இவர்களுக்கு சேரவில்லை, பொறாமையிலே சொல்லுகிறார்கள், எரிச்சலை சொல்லுகிறான்னு திசைகளை திருப்பி விடுவார்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனிடத்திலே நீங்கள் கேள்வியில் கேட்டால் அவன் என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு பதிலை சொல்லணுமே தவிர திசை திருப்பக்கூடாது. இந்த மத போதகர்கள் என்ன செய்வார்கள்? இந்த திசை திருப்புறதில் தான் கவனமாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் மாதிரி ஒரே காரியம்தான். அரசியல்வாதிகளாவது தவறான அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? ஒரு ஆட்சியிலே தவறுகள் நடந்துவிட்டால் அந்த தவறை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக அதுக்கு மறு காரியத்தை செய்வதற்கு பதிலாக என்ன செய்வார்கள்? இன்னொரு இடத்திலே பெரிய ஒரு தவறை உருவாக்கி விடுவார்கள். இப்போ ஜனங்களுடைய கருத்து சிந்தனைகள்லாம் எங்கே திசை இருப்பும்? அந்த பெரிய பிரச்சனையில் திசை இருப்புமே தவிர இந்த சின்ன பிரச்சனையை மறந்து போவார்கள். இதே மாதிரி தான் இந்த மத போதகர்கள் மார் இன்றைக்கு என்ன செய்கிற அநியாயங்கள், அட்டூழியங்களை நாங்கள் கேட்குறோம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய கட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறீர்கள், கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு விரோதமான சத்தியங்களை சொல்கிறீர்கள். உங்களைத்தான் கடவுள் பரிசுத்தமாக இருக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? உலகத்தை பரிசுத்தமாக இருக்க சொல்லி எச்சரிக்கிறீர்கள். உலகம் என்றது பாவத்தினால் அநீதியினாலே நிறைந்திருக்கிறது. இப்போ பூமி மனுஷன் பிறத்த பாவம் செய்த நாளில் இருந்தே இந்த உலகம் பாவத்தினாலும் அக்கிரத்தினாலும் நிறைந்து போயிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த நம்பிக்கைக்கு, மறுவாழ்வின் நம்பிக்கைக்கு வேறு பிரிக்கப்பட்ட நீங்கள் தான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும், நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. யாருக்கு? இந்த மறுவாழ்வின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றவர்களை. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மறக்கிறவர்கள் உலகத்தின் மீது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஒரு யுத்தம் வந்துவிட்டால், கொள்ளனை வந்துவிட்டால், இந்த கடவுள் அழிக்கிறார், கடவுள் அழிக்கிறார், கடவுள் அழிக்கிறார், உங்கள் பாவங்கள் நிறைந்து விட்டது, உங்கள் அக்கிரமங்கள் நிறைந்து விட்டது,
உலகத்தில் அதான் உலகம், உலகத்தில் பாவ மக்கள் நிறைந்து போயிருக்கிறது. அதில் இருந்து இயேசு கிறிஸ்துடைய மனம் திரும்ப சொல்லி அவர் அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அழிவுகளை காட்டி கடவுளை பொல்லாதவர்களை காட்ட சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த உலகத்துக்கு ஏற்கனவே ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் எந்த நேரம் கொள்ளனை போய்விட்டால் அக்கிரமம் முடிந்து என்ற அர்த்தமும் கிடையாது. அநியாயங்கள் அக்கிரமங்கள் இல்லாத நாடுகளும் கிடையாது, தேசங்களும் கிடையாது. ஆகவே இந்த சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இயற்கை அழிவுகளெல்லாம் ஒரு காரியங்கள் இருக்கலாம், வந்து போகலாம், தெரியாவிட்டால் நாங்கள் வாயை பொத்திட்டு இருக்கிறதா எங்களுக்கு நல்ல. அதுக்கு தேவ வசனங்கள், அந்த வசனங்கள், இந்த வசனங்கள், இஸ்ரவேலுக்கு நடந்த சம்பவங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன சம்பவங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. முந்தைய இலங்கையில் சுத்தம் நடந்தது. இந்த மத போதகர்கள் என்ன செய்தார்கள், பைபிளை காட்டி இந்த பைபிளில் எழுதியிருக்கு இலங்கையில் சுத்தம் நடக்கும், இலங்கையில் சுத்தம் நடக்கிறது கடவுள் அனுமதித்ததுன்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றுவார்கள். இவ்வளவு ஜனங்களை அழிந்து கொள்ளுகிறதையே கடவுள் இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். இஸ்ரவேலில் நடந்த சம்பவங்கள் ஒரு சம்பவங்களை இவர்கள் திணித்து பிரித்து ஒரு ஒரு சம்பவங்களுக்குள்ளே போடலாம். எல்லா சம்பவமும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இவர்கள் அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்தந்த சம்பவங்களுக்குள்ள அதை திணித்து தங்களை வெளிப்பாடு உள்ளவர்களாய், தங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய், நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் மீட்கப்பட்டோம், நீங்கள் எல்லாரும் பாவிகள் என்று காட்டுகிறதில் தான் வேலை கவனமாக இருக்கிறார்கள். ஸோ நாங்கள் என்ன சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து வருமென்று சரியாக சொல்லியிருந்தால் சரியாக சொல்லுங்கள். நீங்கள் திணிச்சு சொல்ல தேவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனம் திரும்ப சொன்னது யாரும் மனவாட்டியை, சபையாகிய மனவாட்டியை அவர் ஒவ்வொரு அவயவமாய் சேர்த்து தன்னுடைய மனவாட்டியாக அவர் கூட்டி சேர்க்கிறார். அவர் தான் கூட்டி சேர்க்கிறார், அவர் தான் தலையாக இருக்கிறார். இங்கே ஒரு மனிதன் வந்து நான் தான் தலைவன் என்றால் அந்த சபையை முதல் எழுத்து மூட வேண்டும். ஒரு சபையிலே அங்கே சபை ஒழுங்கண்டு வரும்போது அங்கே 5-6 குழுக்கள் இணைந்திருக்கணும். அப்போ சொல்கிற தீர்க்கதரிசிகள், சுபிசேஷர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள் இந்த கூட்டமாக இணைந்து தான் ஒரு சபைக்கு ஆண்டவர் அந்த தூணை வைத்திருக்கிறார். ஆகவே ஒருவர் என்ன, நான் சுபிசேஷகன், இது என்னுடைய சபை, நான் அப்போஸ்தலன், இது என்னுடைய சபை, நான் போதகன், இது என்னுடைய சபை, நான் போதகருடைய மனைவி, இது என்னுடைய சபை, இதெல்லாம் வேலைக்காக, இதெல்லாம் உங்களுடைய அரசியல். அப்போ இதுலேருந்து நாங்கள் மனம் திரும்ப சொல்கிறோம். ஆனால் நீங்கள் மனம் திரும்ப மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் குறை சொல்லுகிறோம், நான் குறை சொல்லுகிற ஆவி, நாங்கள் வந்து பொல்லாப்பு செய்கிற ஆவி, நாங்கள் வந்து என்ன உங்களோட குற்றத்தை சொன்னால் நாங்கள் குறை சொல்கிற ஆவி. அப்போ நீங்கள் உலகத்து குற்றம் சொல்லும்போது நீங்கள் என்ன ஆவி? அப்போ பிழையை யாரும் சொல்லலாம் ஐயா, யாருக்கு? ஆனால் நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. உலகம் ஒத்துக்கொள்ளும், ஆனால் நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. அதான் பிரச்சனை உங்களுக்கு. ஆகவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம், இந்த தவறான ஊழியை நடத்துகிறார்கள், புழைப்பு ஊழியை நடத்துகிறார்கள். ஏன் நீங்கள் உழைச்சி வேலை செய்யலாம், ஏன் உழைக்க மாட்டீங்க? அது கஷ்டம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னுதாரணமாக இந்த பவுலாக்களே வேலை செஞ்சு தான் அவங்கள் தங்களோட ஊழியங்களை செஞ்சாங்க. அவ்வளோ பிஸியாக நாங்கள் இன்டர்நெட்டில் இருந்து பார்க்குறதுக்கும் ஜபிக்கிறதுக்கும் காசு தர வேண்டும், ரைட்? ஸோ அப்போ நாங்கள் உழைக்க மாட்டோம், ஏன்னா உழைக்க தெரியாது எங்களுக்கு, எங்களுக்கு ஏமாற்றி உழைக்கத்தான் தெரியும். அப்போ இதுகளை சொன்னால் கோபம் வருது வேலுக்கு, ரைட்? நீங்கள் லக்ஸரியாக வாழ வேண்டாம்ன்ட்டு ஆண்டா சொல்கிறார். நீங்கள் போதுமென்ற மனதோடு முன்னுதாரணமாக வாழ சொல்கிறாரு. உங்கள் இப்போ ஊழியக்காரெல்லாம் இன்றைக்கு முன்னுதாரணமாக வாழாத ஊழியக்காரரை நாங்கள் சொல்கிறோம், ஐயா உங்களோட வாழ்க்கை சரியில்லை, ஊராவிட்டு காசை வாண்டி கொண்டு இவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறீங்க, ஆடம்பரமான வீடை வச்சுருக்கிறீங்க, ஆடம்பரமான சொத்துக்களை சேர்க்குறீங்க, ஆடம்பரமான வாழ்க்கைகள் நீங்கள் வாழ்கிறீங்க, பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கொடுக்குறீங்க, இது தப்பு. உண்ட காசு உழைச்சி வாங்க ஐயா, ஒரு நல்ல சந்தோஷம், நல்லா உழைச்சி நல்லா சாப்பிட்டு நல்லாயிரு. அப்படி இருந்தால் கூட அளவாக வாழ்கிறதான் நல்ல, மிச்சத்த ஏழைகளை கொடுக்க சொல்லி தான் கடவுள் சொல்லியிருக்கார். ஸோ அப்படி இருந்தால் கூட யாரும் உங்கள்கிட்ட வந்து யாரும் கேட்க போகிறதில்லை. மக்கள்கிட்ட காசை வேண்டி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் மக்கள் நிச்சயமாக கேட்பாங்க, மக்கள்கிட்ட சார்பில் யாரும் கேட்கத்தான் செய்வாங்க. அவை சபையைத்தான் மனம் திரும்ப சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபையைத்தான் மனம் திரும்பி மனவாட்டியே கரை திற இல்லாமல் பரிசுத்த மனவாட்டியாக இரு என்று சொல்லுகிறது. அங்கே என்ன கலப்படங்களை கொண்டு வந்து சபைகளில் சேர்க்கிறார்கள். கத்தோலிக் மதத்தை குறை சொல்லுகிறார்கள், கத்தோலிக் மதம் பிழை, கத்தோலிக்கர் தப்பு, அவர்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு அவ்வளவும் வந்து ஆவிக்குரிய சபை என்ற சபையில் இன்றைக்கு குமித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய எந்த பண்டிகையாக இருக்கலாம், கிறிஸ்மஸாக இருக்கலாம், ஈஸ்டராக இருக்கலாம், ஞாயிறா, உயிர்த்தெழுந்ததா, அல்லது இன்னும் என்னென்ன பண்டிகையெல்லாம் செய்தார்களோ அவ்வளவு பண்டிகைகளும் இன்றைக்கு இவர்கள் ஆவிக்குரிய தாங்கள் பரிசுத்தவான்கள் என்ற சபைகளில் இருக்குது. இதில் இருந்து மனம் சொல்கிறோம், இந்த கரையில் இருந்து மனம் திரும்புகின்றோம். இல்லை, நீங்கள் குறை சொல்கிற ஆவி. சரி, அந்த கத்தோலிக் மதத்தை வந்து தவறுன்னு சொன்னீங்க, அங்கே விக்கிரம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பொருளாசையாக விக்கிரம் நிறைந்து போயிருக்கு. உங்களோட உடுப்புகள், நீங்கள் போடுகிற நகைகள், ஒரு ஊழியக்காரன் வாழுகிற வாழ்க்கை, நீங்கள் வைத்திருக்கிற வாழ்க்கை முறைகள், ஒரு வெளிநாட்டில் ஒருத்தன் இருந்தால் கூட பரவாயில்லை, இலங்கை, இந்தியா, வர்ம நாட்டிலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அட்டகாசங்கள் தாங்க முடியல்.
அவ்வளவுத்துக்கு உங்களோட வாழ்க்கைகளை வரவேற்று கொள்றீங்க. ஒரு இடத்துல நாங்கள் உழைச்சி நாங்கள் ஊழியங்களையும் கொடுத்து ஊழியங்களை தாங்கி ஊழியம் செய்கிறோம். நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே மலிஞ்ச இடத்துல பார்த்து ஹோட்டல் பார்த்தாங்க. நீங்கள் போனால் விலை உயர்ந்த ஹோட்டல்லாம் இருப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நோகாதே, உங்களோட காசு இல்லைத்தானே. ஏன்னா ஊழியக்காரன் அப்படி தான் இருக்கணும். அப்போ இந்த பண ஆசை, இந்த செல்வ செருக்கு, இதுகளெல்லாம் அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே கத்தோலிக் மதத்தை கூட சொன்னீங்க என்ன, விக்கிரகத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே பொருளாசை விக்கிரகத்தினால் நிறைஞ்சு வாழ்கிறீங்க. அப்போ இதுலேருந்து மனம் திரும்ப கண்டா, ஓ அது நாங்கள் திரும்ப மாட்டேன், நீ வந்து குறை சொல்கிறா எங்களை சொல்கிறது. அதுக்கு இந்த அடிமைப்பட்டிருக்கிற கூலிப்படைகள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். என்ன நடக்குதுன்னு இன்ம வரமே தெரியாது. ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றப்பட்ட கொஞ்சம் சனம் இருக்குது. கண்மூடித்தனமான ஜனங்கள் சத்தியத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறதும் இல்லை, அப்போஸ்தலருடைய வழிநடத்தல்களை தியானிக்கிறதே கிடையாது. காட்டின மதம் ஒரு ஆள் பிடிச்சி ஒரு இடத்துல இருத்தி விட்டு அவரைத்தான் கடவுளாக நினைக்கிறது. ஸோ இப்போ இவங்களுமேலாம், ஓ உனக்கு யார் அந்த ஊழியக்காரனை பற்றி கதைக்கிறது உரிமை தந்தது, உனக்கு என்ன உரிமை இருக்குது, கடவுளுடைய ஊழியக்காரனு கை நீட்டு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு எதிராக யார் ஐயா கை நீட்ட முடியும், கை நீட்டுவானா ஒருத்தர், கடவுளுடைய ஊழியக்காரன் இல்லையா, அதான் எங்களுக்கு பிரச்சனையே. அவன் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்துட்டு கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கான். சத்தியத்தை வேண்டும் படிச்சுட்டு நாங்களும் சொல்லலாம், அற்புத அடையாளங்களை போலி ஆவிகளையும் செய்ய வேண்டியிருக்குது. இப்போ கனிகளினாலே தான் அவர்களை அறிய சொல்லியிருக்கு. கனிகள் இல்லையென்றால் நீங்கள் எப்படி அவனை கடவுளுடைய ஊழியக்காரன் சொல்லுவேன். கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு உலகம் இருக்க வேண்டும். அவனுக்கு அவன் வந்து உழைச்சி சாப்பிட வேண்டும். அவன் வந்து இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கலப்பணம் இல்லாமல் சபையை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அல்லது சபை சொல்லப்பட்ட ஒழுங்குகளை சபைகளை கட்ட வேண்டும். இது இல்லையே, அப்போ அவனை எப்படி நீ கடவுளுடைய ஊழியக்காரன் சொல்ல முடியும்? வசனம் வேதம் போதிக்கிறதெல்லாம் கடவுள் கிடையாது, சாத்தானும் வேதம் போதிப்பான்னு இருக்கிறது. அப்போ போதிக்கிறது சாத்தானா கடவுளாண்டு எங்களுக்கு அடையாளப்படுத்தி தருகிறது அவர்கள் போதிக்கிற மத வார்த்தைகள் இருந்து பைபிளில் இருந்து. அப்போ அங்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, சபை கலங்கப்பட்டு போயிருக்கிறது, சபைகள் வந்து கரை திரை நிறைந்து போயிருக்கிறது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுமா? அல்லது இந்த சபையில் இருக்கிறவர்களே ஒரு ஆட்சியத்தை சுதந்திரிக்க முடியுமென்றா நினைக்கிறீங்க? கிடையாது. ஸோ இதைத்தான் நாங்கள் சத்தியத்தின்படி சொல்கிறோம். முதல் நீங்கள் மனம் திரும்புங்க, அதுக்கு பிறகு உலகத்துக்கு இந்த மனம் திரும்புதலை கொண்டு போகலாம். நாங்கள் வெளிச்சமாக இருந்தால் தான் உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்ட முடியும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். இதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆகவே நாங்கள் சொல்லுகிற பொருட்களை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு என்ன வரவில்லை சபைகளுக்கு, வேறு மார்க்கத்தில் மார்க்கத்தை தவற சொல்லிவிட்டு கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கொண்டு வந்த ஆக்களை அடைக்கிறோம். அவ்வளவு மதத்தில் உள்ள ஆச்சாரங்களே கொண்டு வருகிறோம். நாள் பார்க்கறது, வருஷம் பார்க்கறது, மாதப்பிறப்பு பார்க்கறது, ஜூதருடைய பண்டிகைகளை செய்கிறது, தசம பாகம் என்று கொள்ளையடிக்கிறது, அதெல்லாம் அந்த ஜூதரோட முறைக்குள்ளே போனால் சாபத்துக்குள்ளே போவா என்று வேதத்தில் எச்சரித்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் ஜனங்கள் சாபத்துக்குள்ளே போனாலும் என்ன, பாவத்தில் போனேன், எனக்கு வர வேண்டிய பங்கு வர வேண்டும், பத்தில் ஒன்று கொண்டு கடவுளுக்கு கொடு என்று சொல்லி அதை வாங்கி அவ்வளவு ஜனத்தின் சாபத்தில் அடைக்கிறது. ஸோ இதெல்லாம் தவறுகள் இருக்குதுன்னு நாங்கள் சுட்டி காட்டுறோம். குழந்தை பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு பொருளாய் வசனத்தின்படி காட்டுறோம். இதுக்கு பதில் தரமாட்டாங்க, இதுக்கு ஒரு வார்த்தையும் கதைக்க மாட்டாங்க. இல்லை தசமாக கொடுக்கணும், இந்த பைபிளில் இருக்குது காட்டுங்க நிறுவீங்க, இல்லை கத்தோலிக்கருடைய முறைகள் எல்லாம் நாங்கள் செய்யலாம் பைபிளில் இருக்குது நிறுவீங்க, இல்லை இந்த கலப்படங்கள் விட்டு வந்த மார்க்கத்துடைய மத வழிபாடுகள், வருஷப்பிறப்பு நாள் பார்க்குறது, வாகனங்களுக்கு ஜபிக்கிறது, கட்டடங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுறது, நல்ல நாள் பார்க்குறது, இதெல்லாம் இது நாங்கள் கிறிஸ்தவத்திலையும் செய்யலாம் புதிய உடம்படிக்கையில் காட்டுங்க, பிரச்சனை இல்லையே. அதை காட்ட மாட்டாங்க. ஒரே வார்த்தை ரெண்டு மூணு வசனம் வச்சுக்காங்க உங்களை அடக்கிறதுக்கு. யாரை? இந்த ஜனங்களை அடக்கிறதுக்கு. கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு எதிராக கை நீட்டுகிறார், இவரை காத்தர் அடிப்பார். இல்லை என்று சொன்னால் உனக்கு யார் அந்த அதிகாரம் தந்தது தேவ மனுஷனுக்கு எதிராக பேசுறது? எல்லாருமே தேவ மனுஷன் தான் ஐயா. யார் ஒருவன் கடவுளுடைய இயேசுவை விசுவாசித்து அவருடைய இடத்துல பாவ மன்னிப்பு பெற்றுக்கிறான், எல்லாருமே நீதிமான்கள் தான், எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். அங்கே ஒருதனண்டு புதிய உடம்படிக்கையில் கிடையாது, அது பழைய உடம்படிக்கைகள். அதான் அவங்களை அந்த பழைய உடம்படிக்கையை விடுறே இல்லை. முதலே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தாளாட்டைக்க சோறு தீத்துற மாதிரி பாடி பாடி எல்லாத்தையும் தீத்துருவாங்க. இந்த மோசைக்கு எதிராக கதைச்சார், குற்றம் வந்தது தெய்வ மனுஷனுக்கு எதிராக கதைச்சார். அதெல்லாம் பழைய உடம்படிக்கையை கொண்டு வந்து அது கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிறிஸ்துவோட நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு புதிய கிறிஸ்துக்கு பிறகு அங்கே ஒரு பெசல் மனுஷனெல்லாம் கிடையாது, எல்லாரையும் கணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். எல்லாரையும் நம்ம கணம் பண்ணணும், அந்த கணத்துக்கும் ஒரு தடவை வந்து பெசலாக பண்ணுறதுக்கும் இங்கே கிடையாது. இப்போ இதில் சொன்னால் இதில் எல்லாம் பதித்தர மாட்டினோம். ஆனால் ஒரு பதில் என்ன, இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? நாங்கள் எங்களுக்கு தெரியாத சத்தியமா, எங்கள் நாங்கள் செய்யாத ஊழியமா, நாங்கள் போகாத கிராமமா, நாங்கள் போகாத பட்டணமா, நாங்கள் இவ்வளவு ஜபிக்காத ஜபத்தை கூட வர சொல்லி காட்டுவாங்க. இல்லை நாங்கள் ஜபிக்காத ஜபமா,
நாங்கள் செய்யாத அற்புத அடையாளங்களா என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் நாங்கள் நான் நான் என்று வருமே தவிர அந்த இடத்துல நாங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு பதில் தர முடியாது. ஏன்னா தர முடியாது, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு மனுஷனால் ஒன்றில் மனம் திரும்ப வேண்டும். சத்தியத்தை புரட்டினால் மக்களுக்கு தெரியுமா அவர் புரட்டுறார், அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே ரெண்டும் செய்ய மாட்டார்கள். அந்த பக்கமே நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை எடுத்து பேசுகிறதில்லை, அதில் குறித்து நிதானிக்கிறதில்லை. உடனடியாக அவருக்கு எதிராக என் கதைப்பான், இவனுக்கு எதிராக கதைப்பான். நாங்கள் யாருக்கு எதிராக கதைக்கலையா, சத்தியத்தை நாங்கள் பேசுகிறோம். கடவுளுடைய சபை கலங்கப்பட்டு போயிருக்கிறது, காண்டோட மனவாட்டி கரை திரையாக இருக்கிறது. மனுஷனுடைய சித்தத்தின்படி சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷகர் ரெண்டு அநேகர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எனக்கு சுவிசேஷ ஊழியம் பேர், தங்களோட சுவிசேஷ ஊழியர் சுவிசேஷகர் சகோதரன் சகோதரி தான் போடுவார்கள். ஆனால் அவர் சபையை வச்சிருப்பார்கள். அப்போ எப்படி சுவிசேஷகர் ஒரு சபையை வச்சிருப்பாங்க, எப்படி இந்த வேதத்தில் எந்த அதிகாரத்தின்படி செய்வீங்க? சுவிசேஷம் செய்கிறதுக்கு சபையிலேருந்து அனுப்பப்படுறார்களே தவிர ஒரு சுவிசேஷகன் எப்படி சபையை வச்சிருப்பாங்க? அதுக்கு பதில் இல்லை. ம், அது நாங்கள் செஞ்சால் சட்டம், அது குறுக்கள் புலவிட்டால் அது குற்றம் இல்லை, அது கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு அப்படியான ஆடுகளை தான் வளர்க்குறது வந்து. ரைட், எதை கேட்டாலும் தலையாட்டுற ஆடுகளை வளர்த்துட்டோம். இப்போ நாம் எது சொன்னாலும் ஆடுகள் தலையாட்டு நீர் பாய பொத்திட்டு இருமென்று எங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர சத்தியத்துக்கு கேட்க வர இல்லை. ஒரு மனுஷன் எழுப்பி நின்று தனக்கு ஒரு வழிபாடு வந்துட்டு சபையை கட்டுவார். அப்போ இங்கே சபையினுடைய அமைப்பே உடைஞ்சு போயிடும். அவர் என்ன சொல்கிறார், எல்லாரும் அவயவங்களாய் அவர் இணைக்கிறார். இப்போ தலை தலையா தலை கிறிஸ்துவாக இருந்தால் இந்த அவயவங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ எங்கே இந்த ஊழிய அமைப்பு, எங்கே இந்த கட்டமைப்புன்னு சொன்னால் அது கிடையாது. அதுக்கு இன்றைக்கு மக்கள் என்ன அமைதியாக தான் இருக்கிறார். இப்போ ஏன் வேதத்தின்படி இருக்கிறத செய்யக்கூடாதுன்றா, அது நாங்கள் செய்யலாம். கத்தோலிக்கிறோம், அதை செய்யக்கூடாது. வேறு மதம் செய்தால் உங்களால் குற்றப்படுத்த முடியுது. அப்போ நீங்கள் உங்களுக்கு யார் உரிமை தந்தது கத்தோலிக் மதத்தை கூற சொல்வது? அதுதான் எந்த கேள்வி. இப்போ அநேக சுவிசேஷ சபைகள் அது சுயாதீன சபைகள் எல்லாம் என்ன செய்யணும், தாங்கள்லாம் சரி என்று சொல்லி கத்தோலிக் மதத்தை கூற சொல்லிடணும். உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது கத்தோலிக் மதத்தை கூற சொல்கிறது? அப்போ அதுக்கு உங்களுக்கு வசனத்தை எடுத்துக்கொண்டு வர முடியுது. அதே மாதிரி இப்போ நாங்களும் வசனத்தை எடுத்துக்கொண்டு வரோம், அதுக்கு நீங்கள் பார்த்து சொல்லித்தானே வேண்டும். அல்லாவிட்டால் அதே பிள்ளையத்தான் நீங்களும் செய்கிறீங்க. ஆகவே யாரையும் குற்றப்படுத்துறதில்லை, எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, எங்களுக்கு ஒரு பைசாவும் கிடைக்க போகிறதில்லை. இவ்வளவு சத்தியத்தை நீங்கள் திசை திருப்பி இந்த அறியாத ஜனங்களை சிறையடைத்து வச்சுக்கிறீங்க. என்ன ஒரு பெரிய ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஜனங்களை கூட்டியிருந்து ஒரு சிறிய சிறைச்சாலைக்கு அடைக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே நிறைய பேர் வைக்கிறீங்க, அதுக்கு நிறைய பேர்களை வச்சு நிறைய கதைகளை வச்சு மக்களை வந்து மாம்சத்திலேயே சிந்திக்க வச்சு அவங்கள ஒரு ஒரு மத ஒரு மத கொள்கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க. இந்த ஐயா சொன்னால் எல்லாம் சரி, இந்த அம்மா சொன்னால் எல்லாம் சரி, அவர் சொன்னால் சரி, இவர் சொன்னால் சரி என்று ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் நடத்துகிறீங்களே தவிர, அவன் தனியாக சிந்திச்சான்னு சொன்னால் அவன் சிந்திக்கிறவன் வந்து பிசாஸ், ஒரு கேள்வி கேட்டால் அவன் பிசாஸ், கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்கிறவன் தான் மனுஷன். இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறோமே, இவ்வளவும் இல்லை, இவர் வந்து வேதத்தின்படி பிள்ளையாக சொல்கிறார் என்று சொல்கிறது தான் சத்தியமே தவிர, அதை விட்டுட்டு ஓ இவருடைய வாழ்க்கை தெரியுமா, இவருடைய வழி தெரியுமா, இவர் அப்படியா இப்படியா என்று சொல்லி இந்த கதை திசைகளை திருப்புறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ரைட், ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு சாதாரண ஒரு மனுஷனே ஒரு மனுஷன் கேட்குற பதிலுக்கு இன்னொரு மனுஷன் கொடுப்பான் பதிலை. இப்போ கடவுளுடைய ஒரு மனுஷனாக இருந்தால் கட்டாயம் என்ன செஞ்சோடும், அவைகளுக்கு பதில் கொடுக்கணும். இன்று வரைக்கும் இந்த பிரபலங்கள் பெரிய ஊழியங்கள் தாங்கள் தான் பெரிய ராஜாக்கள் மந்திரிகள் என்று இருக்கிறார்கள் எல்லாரும், இந்த வரைக்கும் சத்தியத்தை சொல்லல. அவைகளுக்குன்ற ஒரு தலையாட்டுற மந்தைகளை வச்சு அவைகளுக்கு தலைவராக இருக்கிறார்களே தவிர அவர்கள் இவர்களும் பரலோகம் போக போகிறதில்லை, போக போகிறதிலும் விட போகிறதில்லை. இவர்கள் அந்த நடுவில் இவர்களை அந்த அறிவு அவருடைய மாம்சத்தின் அறிவு அவர்களை மனம் திரும்ப விடாதபடிக்கு இருமா படைந்து அந்த இருமாப்பின் பலனை அடைகிறதுக்கு இவர்களும் வேகமாக செல்லுகிறார்கள். இவர்களுக்கு பின்னாலே கூட்டங்களும் வேகமாக செல்லுகிறது. ஆகவே இந்த இடத்துல நான் சொல்லுகிற காரியம் என்ன, இந்த மத வெறி பிடித்த போதகர்கள் எல்லாரையும் நான் சொல்லவில்லை. ஆனால் கோபம் வருகிற கோபம் வந்தால் அது உங்களுக்கு உரியது தான். கோபம் வர மற்றவர்களுக்கு கோபம் வராது, வா சத்தியத்தை சொல்லுகிறார் இவ்வளவு நல்ல விஷயம் என்று எடுத்துக்கொள்வார்கள். யாருக்கு கோபம் வருகிறது? இந்த மத வெறியில் இருக்கிறவர்களுக்கு. ஸோ நீங்கள் மதவரியில் இருக்கீங்களுக்கு கோவந்தான் வரும், அதில் நாங்கள் ஒன்றும் மாற்றுக்கிறதை வைக்க முடியாது. அவங்க கூட மத வரியிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இந்த வேதத்தின் படி நீங்கள் நடக்கிறீர்களா, நீங்கள் எழுதப்பட்டபடி நடக்கிறீங்களா, அல்லது இதை நீங்கள் போதிக்கக்கூடாது, போதித்தால் அதன்படி நடக்க வேண்டும், அல்லாட்டி நீங்கள் அதை போதிக்கக்கூடாது. ஸோ அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, நாங்கள் கிராமம் கிராமம் போகிறோம் ஆக்களை பிடிக்கிறோம், இந்த கிராமம் கிராமம் போகிறதும் பட்டணம் பட்டணம் போய் ஆக்களை பிடிக்கிறது எல்லா மார்க்கத்துலேயும் தான் நடக்கிறது. இது ஒன்று கிறிஸ்தவத்தில் புதிது கிடையாது, எல்லா மார்க்கத்திலையும் இந்த சுவிசே அதாவது மதம் மாற்றுறது வந்து எல்லா மார்க்கத்திலையும் நடக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே ஒருதனை வழி நடத்தாட்டி அதுவும் ஒரு கிறிஸ்தவ மதம் மார்க்க மதம் மாற்றுகிற வேலை தான்.
அல்லது ஒரு கொள்கை உள்ளவர்கள் தங்கள் கொள்கைகளை உலகத்திலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பல பல கூட்டங்களை போட்டு பல கொள்கைகளை பரப்பி அந்த கொள்கைக்குள்ளே ஆக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கொள்கைக்குள்ளே நாங்கள் ஆக்களை சேர்க்கிறோமா, கிறிஸ்துக்குள்ளே ஆக்களை சேர்க்கிறோமா என்றால் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த பைபிள் தான். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் போதிக்கிறீங்க, அதை வச்சு தான் நாங்களும் கேள்வி கேட்குறோம். அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்போ சபைகள் உங்களுடைய இஷ்டப்படி நிரூபிக்க முடியாது, ஊழியங்கள் உங்களுடைய இஷ்டப்படி செய்ய முடியாது, சத்தியத்துக்கு விரோதமாய் மக்களை குழப்பும் போது அதை கேட்குறதுக்கும் கடவுள் தன்னுடைய ஆகலை எழுப்புவார். அது அற்பமாக இருக்கலாம். நீங்கள் வந்த தீக்கதரிசிகளை யாரை விட்டு வச்சிங்க, எல்லாரையும் போட்டு தள்ளினீங்கன்னு ஆண்டவரே சொல்கிறாரு. எந்த தீக்கதரிசிக்கு நீங்கள் உண்மையான தீக்கதரிசிக்கு மதிப்பு கொடுத்தீங்க, உங்களுக்கு தடவுற தீக்கதரிசிகளைத்தான் நீங்கள் தீக்கதரிசின்னு சொல்லி தூக்கி வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு இஷ்டம் மாதிரி வாழலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழலாம், உங்களுடைய நீங்கள் எல்லாம் ஓகே ஆல்ரெடி எல்லாருக்கு இந்த மதத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்றா, அந்த எங்கள்ட சபைக்குள்ள வந்துட்டீங்கன்றா, இந்த கொள்கைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் சேவ்னு சொல்லி உங்களை ஏமாற்றுறதுலத்தான் நீங்கள் தீக்கதரிசியாக வச்சுருக்கிறீங்க. ஸோ ஆனால் உண்மையில் இதெல்லாம் தவறு. இன்னும் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகணும். கிறிஸ்துன்ற வழி வேறையாக இருக்கிறது. பண ஆசைகளை விட்டுவிட்டு, உங்களுடைய சொந்த காரியங்களை விட்டுவிட்டு, வேறு மதத்துடைய கொள்கைகளை கொண்டதுக்களை வைக்காமல், கத்தோலிக்கோடைய மதத்துடைய கொள்கைகளை கொண்டதில் வைக்காமல், பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கொள்கைக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவன் கள்ளத்தீக்கதரிசி. ரைட், இது ஒன்றும் புதுசு இல்லை. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் காலமாக செய்து கொண்டு இயேசுவையே போட்டு தள்ளினாங்க. அடித்து தும்பப்படுத்தி வெறித்தனம் பண்ணி தான் கொண்டாங்க. அதே மாதிரி இயேசுண்ட சத்தியத்தை சொல்லியிருக்கிற அப்போஸ்தலர்களையும் அப்படித்தான். அவர்கிட்ட சுகங்களை பெற்றாலும் கடைசியில் இந்த மதவரி அடித்து தான் அவர்களை காயப்படுத்தி தான் கொலை செஞ்சது. ஸோ இது ஒன்றும் புது கதை இல்லை. சத்தியத்தை சொல்லுகிறவர்களை சத்ருவாக்கி அவர்களை கொள்ளுகிறதும், அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லப்போனால் எங்களுக்கு வழக்கு போட போகிறீங்களா? நீங்கள் யார் ஐயா? நீங்கள்லாம் சத்தியத்தை கேட்டால் சத்தியத்தை பதிலை சொல்கிறத விட்டுட்டு உலகத்தானை விட ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிற பரிதாபத்துக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. சரி, இருந்தாலும் இந்த மதவரி பிடித்த போதகர்கள் மனம் திரும்புகிறது ரொம்ப கடினமான காரியம். விசுவாசிகளை நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். பைபிளை ஆராய்ந்து பாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்கு இருந்தால் அதை போதித்து தருவார். அது சரியான ஆவிக்குரிய கண்களை போதித்து தருவார். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியங்க அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு சபையை வழிநடத்த முடியும், கரைதிறை இல்லாமல் ஒரு மனவாட்டி இருக்கணும்னா அது எப்படியான மனவாட்டியாக இருக்க வேண்டும், எங்கே அவள் கரைதிறை படுகிறாள், நியாயப்பிரமான கிரியைகளை கொண்டு கரைப்படுத்துகிறார்களா, விட்டு வந்த மார்க்கத்தினுடைய வழிபாடுகளை கொண்டு வந்து கரைப்படுத்துகிறார்களா, இந்த கரைதிறைப்படப்பட்ட சபைக்குள்ளே இருந்தால் உங்கள் ஆத்மாவுக்கு என்ன ஆகும், இதுக்குள்ளே நீங்களோட இந்த விசுவாசத்தில் இருந்தால் உங்களோட ஆத்மா ரட்சிக்கப்படுமா, நீங்கள் மீட்கப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ள வருமா, நியாயப்பிரமான சாபத்தை நீங்கள் கொண்டு வந்து வைத்து விட்டால் கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியுமா, இதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையிலே தெளிவாக அப்போஸ்தலர் தங்கள் அனுபவங்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இது எங்களுக்கு இலகுவான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும், ஏமாற்றுகளில் இருந்து எங்களால் தப்ப முடியும். ஸோ ஏன் பார்க்குறீங்களோ இல்லை, ஒரு மனுஷனை உங்களை நம்புகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டவர் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை, அவரோடு வாழ்ந்தவர்கள் இந்த வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் தான் கூட்டம் கூட்டமாய் அங்காங்கே ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அப்போது பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர் என்று சொல்லி ஒவ்வொரு இனங்களும் வந்து இஸ்ரேல் ஜனங்களை மாறி மாறி சிறைப்பிடிக்கிறது போல, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படியான அமலேக்கியர்கள் பெலிஸ்தியர்கள் மாதிரி ஒரு கூட்டங்களாலே சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆக இந்த சிறையிருப்பு மாற வேண்டும். இந்த சிறையிருப்பை மாற்ற வேண்டுமா இருந்தால் உங்கள் கைகளிலே இருக்கிறது புதிய உடம்படிக்கு ஒன்று கஷ்டமான பாடமெல்லாம் படித்து பாருங்கள். அங்கே எவ்வளோ கலப்பணங்கள் இன்றைக்கு தலைகளாய் சபைகளில் நிறுவப்பட்டு அது கிறிஸ்துவன் சபை என்றும் தாங்கள் கிறிஸ்துவன் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய அழைப்பு பெற்றவனும் பொய்யாய் சொல்லிக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றுகிறதை பார்க்க முடியும். பொய்யான போலி அற்புத அடையாளங்களினாலே இன்றைக்கு ஜனங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அதையும் கண்டுகொண்டு நீங்கள் விடுதலையாக முடியும். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பொருளாசை உள்ளவர்களாய், பண ஆசை உள்ளவர்களாய், ஆடம்பர வாழ்க்கை மக்களுடைய பணத்திலே, காணிக்கை கொடுக்கப்படுற பணத்திலே, தர்ம பணத்தில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு ஆடம்பரமான வாழ்க்கைகளையும் மக்களுக்கு உதாரணங்களை அள்ளி வீசி கொண்டிருக்கிறவர்களாலும் அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஆத்மா மீது, ஆத்மீ ரட்சிப்பு மீது ஆசை இருக்குமா இருந்தால், ஆத்ம ரட்சகருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருந்தால், அப்போஸ்தலர் வழிகாட்டின வழிகாட்டலை உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருந்தால், இந்த வித்தியாசங்களை நீங்கள் கண்டுகொண்டு நீங்கள் இந்த மதவரி பிடித்தவர்களிருந்து மனம் திரும்பி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மதவரி பிடித்தவர் ஒருபோதும் எங்களுக்கு பதிலை தரப்போவதில்லை. அவர்கள் நாங்கள் பொய்யர் என்று சொல்லுகிறதிலே அவர்கள் மிக கவனமாய் தங்களுடைய காய்களை நகர்த்துவார்களே தவிர மனம் திரும்ப போவதில்லை. ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறப்பெற்றது. நீங்கள் இந்த மதவரி பிடித்தவர்களிடத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கிறிஸ்துவின் அன்பை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம். CCM சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி.